அழியாத்தா கருணை காட்டுமா என் ஆசையை நிறைவேற்றுமா அம்மா தாயே என் தங்கச்சி சந்தோஷமான செய்தி கேட்டாலும் துக்கமான செய்தி கேட்டாலும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆறா அவ நோயை சீக்கிரமா குணப்படுத்து தாயே அம்மா போய் சொல்லுங்கம்மா எங்க வந்திருக்க கோயில வந்திருக்க மாமா என்னங்க லெட்டர் எங்க இருந்து வந்திருக்க கோயில இருந்து என்னடா அது முன்ன எல்லாம் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வரும் இப்ப கோயில இருந்து வருதா என்ன எழுதி இருக்குன்னு படிக்கிறேன் யோ கார்பெண்டர் காளியப்பா போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல 1000 ரூபாய் வாங்கினியே அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்து ஆத்தாளுக்கு போடு இல்லன்னா மண்டை வடிச்சு செத்துருவா மண்டை வடிச்சு செத்துருவானா காளியாத்தா எழுதி இருக்கு காளியாத்தா எழுதிருக்கா என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு முன்ன எல்லாம் காளியாத்தா கனவுல வரும் இப்ப கம்ப்யூட்டர் காலமாச்சா லெட்டர்ல வருது போக போக கொரியர்ல வரும் போல் இருக்கு அப்பவே சொன்னேன் கொரியர்ல வரும் இல்ல ஆத்தாளுக்கு நல்ல பட்டு புடவையா வாங்கி சாத்துங்க சாத்துக்கன்னு நீங்க தான் கேட்கவே மாட்டேன்றீங்க எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும் பழைய பட்டு புடவை இருக்குல்ல அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது பின்குறிப்பு பின்குறிப்பா என்ன பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படாது கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும் பணம் தானே மணியாடு பண்ணிடுவோம் பின்குறிப்பு மணியாடு கிணியாடு பண்ணக்கூடாது நேரடியாவே வந்து கொடுக்கணும் என்னங்க ஆத்தா குத்தம் பொல்லாதது வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம் சரி வாங்க பின்குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் ஒண்ணு இல்ல பின்னால இருக்கு இத வெளிய சொன்ன மூணு மண்டையும் என்ன எனக்கு இருக்குதா ஒரே மண்டை எப்படி மூணு மண்டை ஒன்னு ரெண்டு மூணு அப்ப சரிதான் வாங்க போலாம் பின்குறிப்பு என்ன ஏதோ வச்சிருக்கான் பாருங்க ஒண்ணு இல்ல எத்தனை பின்னப்பா காளியப்பன் காணி கூட வர்றான் கலெக்டர் ஆரம்பிச்சிட வேண்டியதான் காப்பாத்துதா ஆத்தா எங்களை எல்லாம் காப்பாத்து இந்த எங்க பங்கு காணிக்க 200 ரூபாய் எங்க உண்டியில காணா முன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க இப்ப உண்டியிலே தூக்குறாங்களே நல்ல வேலை கோயிலையாச்சும் விட்டு வச்சிருக்காங்களே உண்டியில காணாமா காளியப்பா இந்த பார் இடையிடையே ஆம்பள குரல்ல பேசி அசத்திருவிய ஆத்தா பேசுது ஆத்தாடா பேசுறது ஆத்தா எந்த காலத்துல நான் பேசினாலும் அருவி கேட்டவனே பக்கத்துல எங்கயாவது பராசக்தி படம் விடுதா பராசக்தி படம் விடா ஆத்தா தான் பேசுறேன் ஆத்தா அம்பள குரல்ல பேசுறீங்களே ஆத்தா ராத்திரி நேரத்துல ஊர் சுத்தி பார்க்கும் போது பணியில தொண்டை கட்டிக்கிருச்சு மாமா ஆத்தாக்கு விக்ஸ் வாங்கி கொடுங்க ஆத்தாளுக்கே விக்ஸா ஏட்டி இப்படி எல்லாம் பேசுற அதான் உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது ஆத்தான் கணத்துல போட்டுக்க என்னங்க நீங்களும் ஆத்தான் கணத்துல போட்டுக்கங்களே உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க ஆத்தா கையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க எந்த கையில கொடுக்கறது இந்த கையில கொடு ஏற்கனவே இத்தனை கை இதுல இந்த கை வேறைய என்னங்க ஆத்தா வாசல்லாம் கட்டி இருக்கு ஆத்தா நேரம் காலமெல்லாம் பார்க்க வேணாமா குடியா வட்டி போச்சு வச்சுக்கோங்க என்னமாமா ஆத்தா காசு பிடிங்கிடுச்சு காளியப்பா அப்பா ஐயா சி அம்மா இப்ப பேசுச்சு சமத்த குட்டி அது யாரு அது என் கொழுந்திய காளியப்பா ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறப்ப அடிக்கடி கூட்டி வாங்க என்ன ஆத்தா எம்மா ராத குரல்ல பேசுது ஆத்தா மிமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வாங்க போலாம் போடி சீக்கிரமா ஆத்தா மலையாரம் திரும்பி பார்க்காம போங்க ஏங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொல்லுங்க வர சொல்றேன் கொத்தமல்லி புதினா சீக்கிரம் வாங்க என்ன பாக்குறீங்க கொத்தமல்லி என் பொண்டாட்டி புதினா என் கொழுந்திய இது என்னங்க எங்க வீட்டுல எங்க அக்கா பேரு துவரமறுப்பு தங்கச்சி பேரு உளுத்த பருப்பு சுத்த பருப்பு குடும்பமா இருக்க பேருக்கு வச்சா தின்னுகிட்டே இருக்கீங்க ஐயா எங்க இருந்து ஓட்டு வந்திருக்கீங்க சீக்கிரம் வாங்க அஞ்சு நிமிஷம் தான் பொண்ண பாக்கணும் ஏங்க நீங்க கண்ட கண்ட கேள்வி கேட்ட பதில் சொல்ல முடியாது என்கிட்ட எந்த குறையும் கிடையாது அது எப்படிங்க டெஸ்ட் பண்ணாம சரிங்கிறது பாலில் டிகிரி வச்சு தானே டெஸ்ட் பண்ணணும் பல்கி உள்ள என்னது பேச முடியும் எப்படி முடியும் தட்டு வெத்தலையும் வாயில இருந்தா துப்பியா பென்சில் ஆரி மாதிரி கீர் போறிய துப்பியா பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒண்ணு யாரு மஞ்சப்புறம் கட்டிட்டு இருக்க அதானே அட பாவி அது என் பொண்டாட்டியா மன்னிச்சீங்க சம்பந்தி சாயந்தரானா எனக்கு ரெண்டு கண்ணு சரியா தெரியாது அதுலயே மட்டும் கரெக்ட்டா பாத்து போறே பச்சை என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டுக்க ஜிப்பாவல இருந்தே புரியுது மாப்ள உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கு மத்தனால அப்புறமா பேசிக்கலாம் என்ன இது மாடசாமி மாடு முட்டி செத்து போயிட்டானே ஐயோ மாடு முட்டி செத்தே போயிட்டாரா ஆண்டி
உங்களுக்கு சாத்தலான்னு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு இங்க தாயே? பணத்தை கொண்டு வரானா வெண்ணைய கொண்டு வந்திருக்கேடா. வெண்ணெய் பஞ்சத்துக்கு போனவன அப்படியே வச்சுட்டு போ. சரிங்க தாயே. சன்னிதானத்துக்குள்ள சுத்தபத்தம் இல்லாம வந்தா ஆத்த ஆங்கார ரூபிணி ஆயிருவா. என்னங்க சாமி ரூபிணி குஷ்போங்குது? உள்ள போய் சுத்து சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும். என்ன கொடுத்தது கேவா? உள்ள வரானே ஆரம்பிச்சிட வேண்டிதான். எந்த ஆத்தாலும் பேண்ட் போட்டுக்கா? தப்பா பேசாதீங்க. ஆத்தா மாறி வேஷத்துல வந்திருக்கிறேன். மலை ஏறணும், மலை ஏறணும். அந்த பொலிஜி போறது அதுல ஏறி ஆடுங்க. கூட நான் என்ன சொன்னீங்க? சாமி பேரை வச்சு ஏமாத்தவே கூடாது. அது சாமிக்கும் பிடிக்காது. ஐயோ அது உங்க இஷ்டம். கொத்தமல்லி புதினாவல்லி என்ன காய்கறி பேரா சொல்லி கூப்பிடுறீங்க? கொத்தமல்லியும் பொண்டாட்டி புதினாயும் குழந்தைய. அப்ப உங்க தங்கச்சி இருந்தா அதுக்கு பேர் கருவு இல்லையா? நாங்க என்ன வேணாலும் வச்சுக்கோம்டா. முட்டைகோசு அது யாரு? அது என் பக்கத்து வீட்டுக்காரரு. ஏண்டா என்னை காட்டி கொடுத்துட்டீங்களே? அம்மா சாவுக்கு நீதான காரணம். நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நானும் உன்னை விட மாட்டேன். நான் இவனை சொன்னேன். நான் உன்ன சொன்னேன். இதுதான் என் குழந்தைய புதினா. அவ கழுத்துல தாலியை கட்டு. எனக்கு தெரியாம எவன் தாலி கட்டான்? இது என் பொண்டாட்டிப்பா. அந்த பக்கம் நிக்கிறதா என் குழந்தையா புதினா? இந்த பக்கமா? அவ கழுத்துல தாலியை கட்டு. ஒரு வாரம் சென்று கட்டன. ஒரு வாரம் கழிச்சு கட்டினா அவ கழுத்து சின்னதாயிரும். தாலி இல்லாம எப்படி நான் கட்ட முடியும்? எல்லாம் சொல்லுவேன் தெரிஞ்சுதானே கொண்டு வந்திருக்கேன். என்ன தாலி கட்டுறதுக்கு எங்க வீட்டை சுத்தி 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 வந்தீங்க? பாத்தியா சுத்து பெருஞ்சுத்தா இருக்கு. பெரும் சுத்து. அப்படியா? இத பார்த்துதான் உலகமே சுத்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படியோ மாட்டினா பதினாறு பத்து பெருவாழ்வு வாழ. இன்னைக்கு சாப்பாடு விருந்து இருந்தெல்லாம் மிரட்டிட்டீங்க. ஓ போக பாருங்க, இன்னும் மிரட்டுறேன். லாலிலா லாலிலா லல்லா லாலிலல்லா லாலிலா லாலிலா லல்லா. சந்தோஷமான செய்தி கேட்டா இப்படி திறந்து போட்டு ஆடுவா. அப்ப ஒரு சோகமான விஷயத்தை சொல்லி மூட சொல்லுங்கயா. இதை விட ரொம்ப திறந்து போட்டு ஆடுவா. ஐயோ எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சந்தோஷம் நடந்திருக்கு, எத்தனை தடவை அந்த குடும்பத்துல சோகம் நடந்திருக்கு. அவன் எத்தனை தடவை ஆடிப்பா, நீ எத்தனை தடவை பாத்துருப்பா. இதெல்லாம் எங்க ஃபேமிலியில சகஜம். தண்டனை
என்ன வாக்கிங் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க பழம் காட்டிடுவாங்க ஐயா வாங்க என்ன இந்த பக்கம் உடலுடனே சும்மா 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 சரி இதுலயே பாக்குறீங்களே என்ன தங்கச்ச பார்த்து ஒரு துக்கமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன் ஓ தங்கச்சியா ஏன் முண்டாடி உனக்கு தங்கச்சி இப்ப வந்தவனுக்கு அக்கா அப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு மச்சனீங்களா இப்படி செய்யலாமே கொக்கா செத்து போயிட்டதாக சொல்லி கொக்கா புருஷன் போய் சொல்லு உன் தங்கச்சி செத்துதா சொல்லி உன் தங்கச்சி புருஷன் போய் சொல்லு இப்ப நீ செத்துட்டதாக சொல்லி நான் பொண்டாட்டில போய் சொல்லி என்னங்க நெருங்கிய எனக்கு வெக்கமா இருக்கு இந்த வயசுல வெக்கப்பட்ட என்ன பிரயோஜனம் கொத்தமல்லி இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா நாம நெருங்கி பழக முடியல இப்ப நெருங்கிட்டோம் கொத்தமல்லி உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு ஏ பூ வாயால நான் பாடணுமா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க நாங்க அங்க தன்னால அந்த அரைக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டீங்க உங்களுக்கு பாட்டு கேக்குது ஏன் பூ மலரலையா விலை போடுங்க முட்டாய் வளரும் தகல விளாடப்படாது பயங்கரமான ஆளாயிருவே நானு சரி சரி மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க எத்தனை நாளைக்கு அதாவது தகல உடனே ரகலையா என்ன அங்க என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு உங்களோட சேர்ந்து சேர்ந்து ஏன் ஆக்கம் கெட்டு போச்சு சித்தர் கிடைச்சிருக்காரு அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடுக்கு பாடு போக்குவரத்துக்கு மதுனிய கொஞ்சம் கூட முடியாது அனுப்ப மாட்டீங்களா சரி இப்பயே போய் டைஸ் பண்ணி கொஞ்சம் நிலுங்க மாப்பிள என்னங்க நீங்க ஆயிரம் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி நான் போயிட்டு மூணு நாள்ல திரும்பி வந்துடுறேன் வந்துடுறேங்க கர்ம கர்ம கொஞ்சம் வயசாயது என்ன பாப்பாட்டையும் கூட்டிட்டு போற போ பட்டுமா கமான் மதுனி கை கை பட்டுமா சொன்ன நம்ப மாட்டீங்க அப்ப சொல்லாத இல்ல சகல சத்தியமா நம்பவே மாட்டீங்க நம்ப மாட்டேன்னு அப்புறம் சொல்றேன் என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா இவர்தான் வைத்தியர் நீங்களே கேட்டு பாருங்க யோ சொல்லியா நான் தான் வைத்தியர் அடாடாடா விஷயத்து சொல்லியா ஐயா உங்களுடைய குழந்தையா உங்களுடைய மனைவி தெளிஞ்சது கிருஷ்ணகிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு ஏயா பிஇ சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா மூல மதல இருக்கு முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா பண்டு மட்டும் சொல்லியா உங்களுடைய மனைவி உண்மையா உண்மையா அப்ப சரி யோ அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும் அப்படி ஏதாவது பண்ணிச்சு பாத்துக்கோ வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன் புதினா என்ன மாமா உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான் அப்படி சொல்றீங்க என் மாங்கல்ய நினைச்சிருக்க வேண்டாமா ஒண்ணுமே ஆகலையே இப்ப எங்க பாட்டுல பூ மலரும் வாங்க என்ன உடம்பெல்லாம் நல்லா இருக்கா கொஞ்சம் இருமல் உங்களை கேட்கல என் தங்கச்சி உடம்பு எல்லாம் நல்லா இருச்சா பூரண குணமாயிட்டாங்க அண்ணே 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 அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு வேணும்னு சொன்னாங்க அது உங்களுக்கு இல்லையா பக்கத்து வீட்டுக்காரருக்கா 5 லட்சம் என்னையா வைத்தியர் என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு ஏன்னா
மூணு நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு சொத்திக்குச்சு. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசு தாண்டியாச்சுன்னா இல்ல சார். ஐயோ.